ஹே யூ, வெல்கம் டு ஜியாஸ் கிச்சன். இன்னைக்கு கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச சீஸ் அண்ட் கார்ன் நகட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 100 grams ஆஃப் சீஸை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். ஸோ இது ஷீட் ஷீட்டாக இருக்கும், அதெல்லாம் எடுத்து மொத்தமாக இந்த மாதிரி வச்சு நீங்கள் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது மாதிரி துருவி அது கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது கூட கார்ன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கார்ன் ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் தேவையான சால்ட், அப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, அது ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பைசஸ் அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ இது கூட இப்போ நீங்கள் கட் பண்ணி 2 சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளோட ஸ்டஃபிங். ஸோ இதெல்லாம் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு கட்டிங் போர்டு எடுத்து அதில் நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் இல்லை மைதா ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி அது மேலே இந்த ஸ்டஃபிங் வச்சு இப்போ நம்ம வந்து நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் வந்து எல்லாத்தையும் கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் இந்த பால்ஸ் மாதிரி செஞ்சு கூட எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் போட்டு அதை நம்ம தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட் பெப்பர்லாம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவை. ஸோ இவ்வளோ தான், இதுக்கு மேலே நமக்கு எதுவும் தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் அந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கோட் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். ஸோ நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஷேப்பையும் எடுத்து இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா செட் ஆகும். அப்புறம் ஆயில் மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுங்க. ஸோ மீடியம் ஹீட் இருந்தால் போதும். ஓகே, அவ்வளோதான், சீஸ் கார்ன் நகட்ஸ் ரெடி. ஓகே, இப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ.